பாலக்காடு பக்கத்தில் சித்தூர்னு ஒரு ஊர் அந்த ஊரில் ரெண்டே ரெண்டு தேட்டர் மொத்தமே ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் இருப்பாங்க அங்கே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தேட்டருக்கு போகிறப்ப ஸ்கூல் எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து படம் பார்க்க வைக்கிறாங்க ஃபிலிம் ஃபிலிம் அப்ரிஷியேஷனுங்கிறது வந்து அவங்களோட கரிக்குலத்துலேயே ரொம்ப க்ளோஸாக வந்துக்கிட்டே இருக்கு நான் ஏன் மதுபான கடை எடுத்தேன் ஏன் வந்து குரங்குப்படல் எடுக்கிற நம்பிக்கைலாம் எங்கே வந்திங்கன்னா நான் வருஷம் வருஷம் இருமுடி கட்டி போகிற மாதிரி ஆனால் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் போயிருவேன் ஐஎஃப் கே போயிடுவேன் மலையாளத்தில் வந்து பெரிய ரைட்டர் பெரும் படை இருக்கு இவங்களோட ஸ்க்ரீன் பிளேன்னு போட்டு போஸ்ட் அடிக்கிறாங்க நான் பிச் பண்ற டைம்ல நான் டூ தௌசண்ட் லெவனில் பண்ணுற மாதிரி தேவ்தாஸ் இது பேர்லாம் சொல்ல அவங்க என்னன்னா ரொம்ப இதாகவே கேட்டாங்க இந்த உங்களுக்கு பட்ஜெட் இவ்வளோதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் என்னன்னா ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று விற்கலாம் அது வச்சா எவ்வளோ ஆடியன்ஸ் டிஃப்ரென்ஸ் வருவாங்கன்னு கேட்டாங்க ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஆடியன்ஸ் ஆச்சு டிஃபரென்ஸ் வராங்க நான் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஃபைவ் பர்சன்ட் காஜிபூச்சி ஆடியன்ஸ் படம் பார்க்கவே தேவையில்லை இப்போ எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா அந்த பாட்டு மட்டும் நல்லா இருக்கு படம் கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க உங்களோட படங்கள் அந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த சாங்ஸ் அந்த பேக்கேஜிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டேன் சாங்ஸ் நிறைய சாங்ஸ் வந்து அந்த மாதிரி பாக்கிறதுக்கு இதுவாக இருக்கும் பட் எனக்கு இதுவும் பிடிக்கும் அது ஒரு டான்ஸ் நம்பரா மாத்தலாமே சொல்லி நான் தான் அந்த கால எடுத்து அதை மாத்திரேன் எனக்கு சில விஷயங்கள் வேணா கண்டிப்பா தப்பு ஐட்டம் சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப அப்னாக்சியஸான ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து அப்ப மையா மையா குருவுல மையா மையா வரும் எனக்கு அது பிடிக்கல பிடிக்கல பொண்ணை வந்து அரைகுறையா ட்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு க்ளோஸ் அப் அங்க அங்கங்களை காமிச்சு நீங்க க்ளோஸ் அப் வைக்கிறதுனால நீங்க என்ன அச்சீவ் பண்றீங்க இப்ப நிறைய பேர் கீழ கமெண்ட்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க நீங்க வயலன்ஸ் மட்டும் காமிக்கிறீங்க அது மட்டும் நல்லதானு தெரியல அது ஒரு மாதிரி அது ஒரு அந்த கான்வர்சேஷன் குள்ள போனது நான் கொஞ்சம் வேற மாதிரி இல்லை சுந்தசி சார் கூட இன்டர்வியூ பண்ணும்போது போது அந்த கொஸ்டின்மே கேட்ட அவர்கிட்ட ஏன்னா அவரே படத்துல கடைசியில் தூக்கி கடைசியில் வச்சிட்டேன் நான் இந்த வாட்டி இப்ப அப்படி வச்சுட்டேன் நான் தெலுங்குள்ள ஒரு படம் விட்டு ஆகி ஊர் சொல்றியா மாமான்ற ஒரு பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கே எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணியே ஆகணும்ன்றது வந்து அது தெரியல பாதிக்கப்பட்டவரின் குரல் இது தீரன்ல கூட ஒரு பாட்டு இருக்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம மனசில் நிற்காது தீரன் படம் எதுக்காக நம்ம பார்த்தா நம்ம மைண்ட்ல என்ன நிற்கப்போது அதான் நிற்க போது இதெல்லாம் ஒரு உதிரி மாதிரி அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஹெச்பினு வினோத் பண்ண காம்ப்ரமைஸாக தான் இருக்கும் அவர் சாங் சொல்ல அவர் அந்த சாங்லாம் வந்து அவர் யோசிக்கிற ஒரு ஆள் இல்லை சாகு அப்படி ஒரு பாட்டு இருக்கும் ஆனால் நம்ம மைண்ட்ல அது நிற்காது நம்ம மைண்ட்ல அது இருக்காது நம்ம மனம் நிற்காத ஒரு விஷயம் எதுக்கு அப்புறம் எடுக்கணும் ரெட் ஃபஸ்ட் முடிஞ்சா யுவன் சார் பிஜி பிஜி ஆகுங்க ஏன்னா யுவன்ஸ் யுவன் சாரோட யுவன் சார் வந்து உங்க அப்பா கொடுப்பா தெரியுமா ஒரு மேஜிக் அது யாராலே கொடுக்க முடியும் ஸோ பிளீஸ் ஒவ்வொருத்தரோட ஜேர்னிலையுமே வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் கூட இருந்துருக்கு இல்லையா லைக் நீங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணது வந்து எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணீங்க பட்

அண்ட் நீங்கள் யூஸ் சப்போஸ் டு ஸ்டார்ட் வித் ராஜா ராணியில் ராஜா ராணி அந்த டைம் டூ தௌசண்ட் டுவெல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தென் டூ தௌசண்ட் எயிட்டீன் தென் சிக்ஸ் இயர்ஸ் அண்ட் சார் நீங்களுக்கு உங்களுக்கும் அப்படி ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு இப்போது இப்போது இவங்க கிட்டலாம் நான் எவ்வளோ பிஸ்னஸ்ன்னு கேட்க முடியாது பட் உங்ககிட்ட கேட்கலாம் என்னென்ன ப்ரொடியூசராகவும் இருக்கீங்க இந்த படம் என்ன மாதிரி ஒன்று ஒரு பட்ஜெட்டில் எடுத்திருந்தீங்க எப்படி உங்களுக்கு அது ரெக்கவரி இல்லை சின்ன படம் தான் அதனால் வந்து சிவகார்த்தி என் பண்ணதுமே அந்த படம் சேஃபர் ஏரியாவுக்கு போயிருச்சு தேட்டரிக்கெலாம் இன்னொன்று நல்லா போயிருக்கலாம் பட் அரண்மனையோட பெரிய அரண்மனை அடுத்த வாரம் ஸ்டாரு அங்கே கேட்க முடியாது இப்போதான் எல்லாருமே டெய்லியுமே இது ட்விட்டரில் போட்டுருக்காங்க அவருக்கு வந்து என்ன ரெக்கவரிகள் எல்லாம் தெரியும் அதனால உங்களுக்கு படம் சின்னதாக இருந்ததுனால உங்களுக்கு அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாருங்கிறப்ப சேஃபர் ஜோனுக்கு போயிடுச்சு அது வந்து ஒரு பெரிய தேட்டரிக்கெல்லாம் ஹிட் இன்னும் ஒரு அஞ்சு சில்ட்ரன் ஃபில்ம் வந்திருக்கும் அதனால அந்த ஏரியா வந்து சேஃப் ஆயிருச்சு ஏன்னா கம்மியாக எடுத்ததுனால அப்புறம் ஓடிடியில் இப்போ ஓடிடியில் தான் படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஒரே மெயிலாக போட்டு தள்ளுறாங்க நாங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம் தேட்டரில் நீங்க தேட்டருக்கு எந்த காலத்துலேயும் வந்து படம் பார்க்க மாட்டீங்க எங்களுக்கு அது தெரியும் கொஞ்ச நாளைக்கு கில்ட்டாவது இருங்க அப்படின்னு விட்டுறோம் நீங்க சொல்லிருந்தீங்க இப்போ எங்களுக்கு தெரியும் பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ உங்களோட படம் என்ன மாதிரி மீன் அது நம்பர்ஸா சொல்ல வேண்டாம் பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த ஏன்னா நீங்க பாத்தீங்களா சொல்லுங்க ட்விட்டர்ல பாத்தீங்களா எவ்வளோ நான் சொல்லிடுறவா ட்வெண்ட்டி ஒன் அந்த மாதிரி சொல்றாங்க தமிழ்நாடு குளோபலா

பட் அப்போ நீங்க பிஸ்னஸ் எனக்கு இப்போ வந்து இப்போ நான் இண்டிபெண்டாக பண்ணி லேக்ஸ்ல பண்ண அது கூட நான் ரெடியா இருக்கேன் அது பண்றதுக்கு அதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் இப்போ இப்போ லக்கிலி ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் பண்ணாலும் அது சம்பாரிச்சு நானே ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு அந்த அந்த மாதிரி பண்ணோட நான் பண்றதுக்கு இது இருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பட் எனக்கு எங்க ஆகுதுன்னா எனக்கு எங்க ப்ராப்ளமாக வருதுன்னா அது ஒரு காம்படிஷனாக ஆகும் போது தான் அது இந்த ஆக்டரோட படம் இவ்வளோ கலெக்ட் ஆயிடுச்சு இந்த ஆக்டரோட படம் இவ்வளவு அந்த ஒரு இதுக்குள்ள அந்த டிஸ்கஷனுக்குள்ள போகும்போது தான் சி உங்களுக்கு அந்த படம் அதோட மெரிட்ல ஓடுது அதோட மெரிட்க்கு என்ன ஒரு வரவேற்பு கிடைக்குதோ அது வந்து ஜெனியனாக கிடைச்சா அது ஃபைன் பட் உங்களுக்கு இங்க அது சு அது 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 மீறி இங்க எக்ஸ்டர்னலா நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய ஒரு அந்த ஒரு அந்த எப்படி சொல்றது இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றதே ஒரு பெரிய ஒரு ஒரு கேம் அது ஒரு அதுக்குள்ள வந்து ஒரு கிரியேட்டர் தான் நம்ம உள்ள போயிடக்கூடாதுன்றது வந்து என்னோட இது அது வந்து அது நம்மளோட இன்ஃபேக்ட் அது வந்து ப்ரொடியூசரை தவிர வேற யாருக்கும் அந்த அமௌண்ட் தெரியணும்னு அவசியம் இல்லை மெயினா ஆடியன்ஸ்க்கு தெரியணும்னு அவசியமே இல்லை அவங்களுக்கு வந்து கேஸ் விலை ஏறுதா அது பார்க்கணும் பெட்ரோல் விலை ஏறுதா அது முக்கியம் இங்க வந்து இந்த படம் இவ்வளவு கலெக்ட் ஆச்சு அந்த ரேட்டு பாக்குறது வந்து அவங்களோட இது இல்ல அதுதான் என்னோட இது எனக்கு வந்து அந்த பிடிச்சதா இல்லையா பிடிச்சதா இல்லையா பிடிச்சதுதான் பாருங்க பிடிக்கலையா திட்டுங்க அது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு ஏன்னா அது எண்டாவது படம் பிடிச்ச அளவே வந்து வசூலை பொறுத்து மாறுது ஆமா பெரிய கலெக்ட் பண்ணிச்சு நல்ல படம் இப்ப அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு இது அதெல்லாம் தான் வந்து எனக்கு இன்டர்நெட்னால என்ன கலெக்ஷனே தெரியாது அது அதை பத்தி அத பத்தி யோசனை இல்லை படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நல்லா இருக்குன்னு படம் அவ்வளவுதான் இப்பவுமே எவ்வளவு கலெக்ட் பண்ணுது அது 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 தெரிஞ்சுக்க ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது அது தெரிஞ்சுக்கனால நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லை படம் நல்லா இருக்கா நல்லா இல்லாங்கிறத பொறுத்து மட்டும் என்னால் எந்த சேஞ்சஸ் பண்ண முடியும் நமக்கு வந்து கலெக்ஷன் சம்மந்தப்பட்டது ஒன்னே ஒன்று தான் நீங்க இவ்வளவு காசு கொடுத்தீங்க இதை விட பத்து ரூபா சேர்த்து வந்தது அடுத்த படம் கிடைக்குமா நமக்கு கலெக்ஷனோட அதிகபட்சம் என்னன்னா அடுத்த படம் நமக்கு கிடைக்குமா நம்ம ப்ரொடக்ஷன் ஒரு ஒரு ப்ரொடக்ஷனோ இல்லாட்டி ஒரு ஒரு நடிகரோட ஸ்டோ கிடைச்சு நம்ம நினைக்கிற கதையை பண்ணுவோமாங்கிற அளவுக்கு தான் நமக்கு கலெக்ஷன் ஆனா கண்டிப்பா வசூல் தெரியாட்டி கூட நம்ம எடுக்க போற படம் பட்ஜெட் என்ன இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு இறங்க முடியாது போகும்போது நம்ம பாட்டுக்கு கண்ணப்பட ஒரு பட்ஜெட்டை கொடுத்து இதை எடுக்க போறோம்னு சொல்லும் போது பிகினிங்லேயே நம்ம என்ன மாதிரி புரிதல் உள்ள ஆளுங்கிற ஒரு கேள்வி வந்துடும் இப்ப நமக்கு தெரியுது இப்போ இதான் என்னோட ப்ரொடக்ஷன் பட்ஜெட் இது ஆர்டிஸ்ட் சம்பளம் இருக்கு அதுக்குள்ள வர ஆர்டிஸ்டை தான் நம்ம பிக் பண்ண முடியும் ஓவரால் பட்ஜெட் இதுக்குள்ளேன்னா அந்த ஷூட்டிங் போகும்போது வச்சுக்கிறத விட ஷூட்டிங் முடியும் போது ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் கூட ஆகும் நமக்கே தெரியாது அப்படின்னு அங்கங்கே நிறைய செலவுகள் எக்ஸ்ட்ரா தான் செய்யும் ஸோ ஓரளவுக்கு கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா இந்த படம் டேபிள்லேயும் பிஸ் ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான இடத்துக்கு வரும் ரிஸ்க்கு கொஞ்சம் அவங்களுக்கு குறையும் நம்ம ரொம்ப நீங்கள் அந்த படத்தை லிமிட்டை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா சின்ன சின்ன இது கூட பெரிய அந்த அந்த வாரம் வர படங்கள்லாம் கூட உங்களை பதட்டப்படுத்த ஆரம்பிச்சிடும் நம்ம ரொம்ப டைட்டாக வந்திருக்கிறோம் அந்த படம் வந்து நம்மளோட ஏன்னா அந்த வாரத்தில் ஒரு ஒரு நாலு படம் ஒரு வச்சுக்கோங்க நாலுமே நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கி நம்ம மாட்டிடுவாங்க ஒருத்தரும் ஏன்னா ஆடியன்ஸுக்கு சூஸ் பண்ணுறது அவ்வளோதான் இருக்கும் இந்த எல்லோரும் இந்த படத்தை பார்க்கலாம் அதில் வந்து ஹீரோஸ் வேல்யூ அதிகமாயிடும் அப்புறம் தான் அங்கே தான் என்ன வருதுன்னா இதுதான் இதோட அதிக கலெக்ஷன் இதுதான் நல்ல படம் இதுதான் அப்படி இதுவுமே ஆடியன்ஸ் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நிறைய ரிவியூவர்ஸ் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே இருக்கிறத செய்யுது என்டா தெரியும் நம்ம நமக்கு இருக்கிற ஒன்றே ஒன்று கரெக்டான பட்ஜெட்டை கரெக்டான எடுத்து கொடுத்துருக்கோம் ப்ரொடியூசர் கொஞ்சமோ பெரிய அளவில் அவங்கள அவங்கள இது மட்டும்தான் மற்றபடி கண்டென்ட் ஜெயிக்கிறது என்னைக்குமே வந்து பட்ஜெட்னால கிடையாது உங்களுக்கு வந்து அந்த கலெக்ஷன்ன்றது வந்து உங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த எக்கனாமிக்ஸ் புரியணும் ஏன்னா இப்போ இப்போ மில்லர்ல வந்து நாங்கள் கிளைமேக்ஸ் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டேஸ் ஷூட் பண்ணோம் அந்த தேர்ட்டி டேஸ் வந்து பெர் டே ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சு சோ அங்க வந்து உங்களுக்கு தெரியும் அங்க வந்து உங்களுக்கு அவ்வளோ பட்ஜெட் தேவை சில நாட்கள் வந்து ரொம்ப கொரியலா ஸ்டைல்லேயே போய்டும் இங்க வந்து நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை இங்க வந்து சில நாள்லாம் நாங்க எயிட்டி தௌசண்ட் எல்லாம் ஷூட் அது அந்த கிளாரிட்டி உங்களுக்கு அஸ் அ உங்களுக்கு தான் எங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும் எங்க வந்து நம்மளுக்கு அமௌண்ட் பம்ப் இன் பண்ணி அங்க கண்டிப்பா நம்மளுக்கு தேவை அங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இங்க நம்மளுக்கு தேவை இல்லை இங்க வந்து நம்ம ரொம்ப லிமிட்டடான குரூ வச்சுட்டு ஒரு பத்து பேர் தான் போவோம் பத்து பேர் இவ்வளோ பெரிய படத்துக்கு ஒரு ஒரு குரூவா நாங்கள் அது மாதிரிலாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து தான் தேவை ஸோ இந்த கிளாரிட்டி இந்த ஒரு எக்கனாமிக்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது அது கண்டிப்பா தேவைன்னு தோணுது அது ஏன்னா உங்களுக்கு வந்து இதுதான் பட்ஜெட்டுன்னு அவங்களுக்கு வந்து சொல்லிடுறாங்க இதுதான் பட்ஜெட்டுன்னு சொல்லிடுறாங்க இந்த இத்தனை டேஸ்க்குள்ள முடிக்கணும்னு சொல்லிடுறாங்க உங்களுக்கு வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு கேம் மாதிரிதான் அதுக்குள்ள நீங்க முடிச்சாகணும் எங்களுக்கு திரைக்கதை அதை என்ன பண்றோம் அந்த படத்தை பத்தி என்ன பண்றோம் இதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம் இதை வந்து ரசிச்சாங்களா இந்த இடம் சூப்பரா ஒர்க் ஆச்சு இல்லைன்றது இப்ப இதுதான் ஒரு ரசிகனோட வேலைன்னு நான் நினைக்கிறேன் இப்ப இதை வந்து கம்ப்ளீட்டா நம்பர் கேமா மாத்திட்டாங்க இப்ப நம்பர் கேம் என்ன ஆயிடுச்சுன்னா எழுதுறவங்க எடுக்கிறவங்க கிட்ட வந்து நிக்குது அது உண்மையில எங்களுக்கு அது எந்த சம்பந்தமும் இல்லாத ஏரியா அப்படிதான் சார் அருண் சொன்ன மாதிரி அதை வந்து ஒரு ரைட்டரா நம்ம அதை எடுத்துக்கவே கூடாது அந்த நம்பர் கேம் நம்ம மைண்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா எழுதும் போதே ஓடிட்டு இருந்துச்சுன்னா எழுதவே முடியாது பண்ணிட்டு ஃபாலோ இங்க வந்து என்னன்னா ஒரு ரேஸ் மாதிரி தான் யாரு ஜெயிக்கிறாங்கன்ற அந்த ஒரு அந்த ஒரு இது ஒரு இது மாதிரி ஒரு ஒரு பில்ட் பண்ணியாச்சு ஒரு சிஸ்டம் அப்படிதான் இருக்கு யார் ஜெயிக்கிறாங்க யாரோட படம் ஜாஸ்தி அந்த இதுக்குள்ள போகும்போது அது வந்து என்னன்னா லைக் இ சைடு ஒரே இதுதான் இப்ப வந்து படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அந்த இதெல்லாம் இல்ல எவ்வளவு கலெக்ட் ஆச்சுன்றதுதான் வந்து ஒரு பெரிய படமா இல்லையான்றது படம் வந்து பெரிய கலெக்ட் ஆயிடுச்சுனாலே உட்காரும்போதே மனனுல இது பெரிய ஹிட்டான படம் அப்படி அப்படிதான் அவங்க பாக்குறாங்க அதுல இருக்கிற குறைகளையும் நல்ல நல்ல படங்கள் எல்லாம் அப்படியே காணாம போயிடுது அந்த ஒரு டிஸ்கஷன்ல நல்ல நல்ல படங்கள் காணாம போயிடுது இப்ப வந்து உயர் என்ல டாப் டென் பிலிம்ஸ் எடுத்தாலும் அது கலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்து நல்ல படமான்றது மாதிரியும் அதையும் பண்றாங்க சில சில படங்கள் எல்லாம் காணாம போயிடுது அது செலிப்ரேட் பண்ண வேண்டிய நீங்க சொல்ல ரிவர்ஸ் ஆகி ஓகே கொஞ்சம் கொஞ்சம் வயலன்ஸா வன்முறையா ரொம்ப ஹையா இருந்தாதான் எனக்கு பிடிக்குது நம்ம அது மாதிரி ஒரு கதை எழுத நம்ம எழுத ஆரம்பிக்க முடியாது ட்ரெண்டுக்கும் பண்ண முடியாது நமக்கு என்ன பிடிச்சிருக்கு நம்ம நமக்கு ஒரு நம்ம வந்து முதல்ல இந்த கதையை என்ஜாய் பண்ணி சிரிச்சு நான் பக்கத்துல இருக்கிற அந்த கதையை சொல்ல முடிஞ்சாதான் அதை ஆடியன்ஸு அதை என்ஜாய் பண்ண முடியும் ஸோ நான் என்னோட எனக்கு நல்லா வர்றேன் எனக்கு ரொம்ப பிடித்தமான கதைகளை போகிறத விட்டு இல்லை இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து நல்லா ஹிட் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய படங்கள் இன்னைக்கு ஆஃப்டர் த கொரோனாவே ஒரு மாதிரி ரசனைகள் ஹையாக இருக்கு ரொம்ப ஹை பண்ணும்போது தான் அவங்களுக்கு எ எனி ஒரு எமோஷன்ஸை ஹை பண்ண பண்ணி எல்லா படங்களும் கொடுக்கும் போது சரி அந்த மாதிரி படங்களுக்கு நம்ம போகலாமாங்கிற ஒரு சின்ன இது எல்லாருக்குமே யாருமே சொல்ல வேணாம் ஒரு காற்றுல அப்படியே ஒரு வாசலாயிருச்சு வரலாறு படங்கள் வந்து ரொம்ப லவுடர் ஆயிருச்சு உங்களுக்கு வந்து சட்டிலான படங்களுக்கான ஸ்பேஸே வந்து யோசிக்கவே முடியல நீங்க யோசிக்கிறப்பவே இந்த இந்த சட்டில்னஸ் வந்து ஆடியன்ஸ்ட கனெக்ட் ஆகுமா நம்பர்ஸா மாறுமா நம்ம கனெக்ட் ஆகுமான்னு சொன்னதையுமே அடுத்த லேயர் வந்து நம்பர்ஸா மாறுமா அப்படின்னு மாறுறப்ப நீங்க எவ்வளவு தூரம் கத்தி சவுண்ட் போவீங்க ஒரு அளவுக்கு மேல போனா காது போயிடும் போயிரும் கடைசி விவசாயி நல்ல படமா இல்லையா யாருமே நம்பர்ஸ் பத்தி பேச மாட்டோம் அவ்வளவு அழகான படம் அப்படி அப்ப அப்படி பேசுறதுக்கு அழகா இருக்குல்ல படம் சூப்பரா இருந்துச்சுப்பா மேபி ஸ்டார் ஸ்டார்வ்டா இல்லாதப்போ அது நடக்குது

சமூகத்துல ஒரு கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் இதைதான் ரசிக்கிறாங்கன்னு பாத்துட்டு நம்மள அதான் எடுக்க போற மாதிரி தவிர ஏன் இதை எடுத்தான்னு கேட்க மாட்டா ஜெயிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து ஜெயிச்சிட்டாங்களே இப்போ என்ன வெற்றி பெருசா இருக்கணுங்கிறத பத்தி வெற்றியை குறி வச்சே நம்ம போக முடியாது நம்ம எடுக்கிற படத்தை ஜெயிக்க வைக்க முடியுமே தவிர ஜெயிக்கிறக்கா ஒரு படத்தை அப்படி ஜெயிக்கிறக்காக இது யாரும் பிளான் பண்ண முடியாது நான் எடுக்கிற படத்தை ஜெயிக்க வைக்கணும் அதுல அதை அதை வெற்றி பெற வைக்கும்போது வர சின்ன பின்னடைவோ இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் நம்ம லேர்னிங் பண்றது நிச்சயமாக அடுத்தடுத்து நம்மளுடைய இதுக்கு உதவி செய்யும் திரும்பி இது நம்மளுடைய பாணி பாணிலேயே அடுத்த ஒரு படத்தை பெருசாக வைக்கும் வைக்கும்போது ஓகே இது ஒரு ஒருத்தருக்கு இருக்கு பட் சமூகத்தினுடைய கண்ணாடியாக தான் எல்லாருமே இருக்கிறோம் இயக்குநர்களும் அப்படிதான் இருக்கும் அங்கே என்ன இருக்கிறது பார்க்குறோம் அதை வந்து இயல்பாக வந்து கொடுக்கு கொடுக்க தான் செய்யுது அது மறக்க முடியாது திரும்ப கடைசி பற்றி பத்தி நான் அந்த படம் சரியான வெற்றி கரெக்டா இல்லையா ஸோ இப்போ நம்ம என்னன்னா நம்ம எல்லாருமே அந்த அந்த நம்பர் கேம் அந்த மென்டாலிட்டிக்குள்ள இவர் சொன்ன மாதிரி சொசைட்டியில் நம்மளும் இருக்கிறனால நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி மெட்டலிஸ்டிக்காக நோக்கி ஓடிட்டு இருக்கனால எல்லாருக்குமே அந்த நம்பர் தேவைப்படுது உங்க சம்பளம் என்னன்ற முதற்கொண்டு அந்த காசு அந்த ரொம்ப மெட்டலிஸ்டா நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆகுது எல்லா பக்கம் இப்போ பொலிட்டிகலே எடுத்தா கூட நல்ல கேண்டிடேட்டா இல்ல நல்ல செலவு பண்ற கேண்டிடேட்டா ஓட்டுக்கு அதிக காசு கொடுக்குறவரா இல்லை காசே கொடுக்காம எலெக்ஷன்ல நிக்கிறவரா நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் நிறைய காசு கொடுத்து செலவு பண்றவருக்கு இயல்பாவே ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அளவு பெரிய பெரிய இது கை இதை சேர்த்துக்கிறவரோ இல்லை வேற ஏதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு செல்லுபடியாகிற விஷயங்களை வந்து அவர் வச்சுக்கிட்டாருன்னா அவர்கிட்ட வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் இப்ப கேண்டிடேட்டோட கொள்கையோ எதுவும் அங்க ஒரு முக்கியமானதா இருக்கிறது இல்லை எல்லா இடங்கள்லையுமே இதுதான ஒரு பிரதானமா இருக்குது அப்போ மக்களுக்கே என்னன்னா மாசா இருக்கா

அங்க வந்து இவங்களுக்கு மம்முட்டி மாதிரி ஒரு ஆக்டர் அவர் வந்து நண்பர்கள் நேரத்து மயக்கத்தை பண்ற மாதிரி ஒரு ஆக்டர் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல அவர் எவ்ளோ பெரிய சூப்பர் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல அவர் பண்ண ஒர்க் யாரும் பண்ண முடியாது ஒரு கேவா நடிக்கிறாரு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ல நடிக்கிறாரு நண்பர்கள் நேரத்துல ஒரு படம் நடிக்கிறாரு சோ அந்த செக்யூரிட்டி அவர் ஒரு ஆக்டரா அவர் அதை பிலீவ் பண்ணி அங்க வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு வந்து அவங்களதான் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்க முடியும் ஏன்னா மத்த இண்டஸ்ட்ரி எல்லாமே இண்டஸ்ட்ரி தான் கல்ச்சுரல் கல்ச்சுரல் வந்து இப்போ இங்க வந்து ரிலீஸ் ஆகுற ஸ்டார் படங்கள் அங்க கொண்டாடுறாங்க அது ஒரு இது மாதிரி பாக்குற அங்கேயும் ஸ்டார் பிலிம்ஸும் இது மோகன்லால் எல்லாம் ஓ த டாப் பிலிம்ஸ் எல்லாம் பண்றாங்க அதுவும் ரசிக்கிறாங்க பண்றாரு இப்பயும் பண்றாங்க அதோட அதோட சேர்ந்து அவங்க இந்த மாதிரி ரசனையும் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி மேபி இட்ஸ் அவங்க சின்ன அவங்க அவங்க வளர்ப்பு இதை வந்து ஒரு லெப்ட் ஸ்டோட இது பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்குனால பத்தி நான் சொல்லணும் ஒரு விஷயம் என்னன்னா அங்க ஒரு பில் மூமெண்ட் வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா பெரிய பில் மூமெண்ட் இருக்கு அவங்க உதாரணத்துக்கு அடூர் கோபாலகிருஷ்ணன்லாம் ஃபில்ம் மூமெண்ட்லேருந்து வந்து படம் பண்ணவர் அங்கே வந்து எல்லா ஊர்லேயும் ஃபில் ஃபெஸ்டிவல் இருக்குது அதாவது பாலக்காடு பக்கத்தில் சித்தூர்னு ஒரு ஒரு அந்த ஊரில் ரெண்டே ரெண்டு தேட்டரு மொத்தமே ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் இருப்பாங்க அங்கே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது ஃபில்மு அதாவது ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தால் ஸ்கூலில் லீவ் விட்டு எல்லாத்தையும் குழந்தைகளை கூப்பிட்டு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வைக்கிறாங்க நான் இன்றைக்கி சொல்லலை ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தேட்டருக்கு போகிறப்ப ஸ்கூல் எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து படம் பார்க்க வைக்கிறாங்க ஃபிலிம் ஃபில்ம் அப்ரிஷியேஷங்கிறது வந்து அவங்களோட கரிக்குலத்திலே ரொம்ப க்ளோஸாக வந்துக்கிட்டே இருக்குது அப்போ நீங்கள் மாஸ் படங்களை வந்து எல்லோரும் சேர்ந்து விசிலடித்து கொண்டாடுற அதே தன்மையோட அவங்க படம் ஃபிலிம் அப்ரிஷியேஷனும் சினிமா ரசனையும் தொடர்ந்து அவங்களுக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இன்டர்நேஷ்னல் படங்களை வந்து தேட்டரில் கொண்டு வந்து அவங்க படங்களாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அப்படி ஒரு கல்ச்சர் பில்ட் ஆகிறப்ப அதோட ரிஃப்ளெக்ஷன் அவங்களோட படங்கள்லையும் இருக்குது இந்த மாதிரி கல்ச்சர் பில்ட் ஆகிறது ஆர்விகளுக்கு மட்டும் இல்லங்க படம் எடுக்கிற நமக்குமே எனக்கு எனக்கு வந்து நான் ஏன் மதுபான கடை எடுத்தேன் ஏன் வந்து குரங்கு படம் எடுக்கிறேன் நம்பிக்கை எல்லாம் எங்க இருந்ததுன்னா நான் வருஷம் வருஷம் இருமுடி கட்டி போற மாதிரி டிசம்பர் ஆனால் ஃபிலம் பெஸ்டிவல் போயிருவேன் ஐஎஃப்எஃப்கே போயிருவேன் இப்ப இந்த போன வருஷம் போனப்ப ஐஎஃப்எஃப்கே போனா ஒரு பதினாறு பதினேழு படம் ஒரு முப்பத்தஞ்சு படம் பாக்குறோம் இல்லை பதினாறு பதினேழு படம் உலகம் ஃபுல்லா வந்திருந்த படங்கள் எல்லாமே பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு அதை நம்ம ரசிப்போம் அப்படின்னு தெரியுது நம்ம ஆடியன்ஸ் ரசிப்பாங்கன்றது அப்ப அந்த எக்ஸ்போஷர் தான் நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கன்வெர்ட் ஆகுது இப்ப நீங்க அந்த எக்ஸ்போஷர் ஆடியன்ஸுக்கும் வரணும் ஃபில்ம் மேக்கர்ஸ்கும் வரணும் இப்ப நம்ம அங்கதான் வந்து பிரச்சனையாகுது இப்ப நம்மளோட நம்பர் கேமுக்குள்ள நீங்க போக போக கான்டென்ட் நீங்க எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க நம்பர்ஸ்ல நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா குரங்குப்படலோ இல்ல மதுபான கடையோ இன்டர்நெட்னாலேயோ இப்ப நான் சொல்றது எல்லா படம் சாணிக்காயிரமாரி நீங்க நம்பர்ஸை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க நான் சொல்றது டைம் தானே அதை முடிவு பண்ணுவோம் டைம் எப்போ என்னன்னு எனிவே வந்து நான் பிலீவ் பண்ணுறேன் ரைட்டிங்காக ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக நம்ம வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணிருந்தா அது எந்த பட்ஜெட்லையும் அது வந்து ஒர்க் ஆகிரும் அல்லது அந்த நேரத்தில் மக்களுக்கு பிடித்தமான அம்சங்கள் அதில் இடம்பெற வைக்கிறது ஒரு முக்கியம் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு படத்தை பில் பண்ணுறோம் இப்போது மலையாளத்துலேயும் மற்ற படங்களே இப்போ நம்ம ஈவன் ஹாலிவுட்லயே எடுத்தால் கூட பெரிய பெரிய டேரக்டர்கள் நிறைய அவங்க எழுதுறது கிடையாது டைரக்ஷன் பட்டு தான் பண்ணுறாங்க ஸ்க்ரீன் ப்ளே ஒருத்தங்க கதை ஒரு நாவல் பேஸ்டாக இருக்குது அதை ஒருத்தங்க அடாப் ஸ்கிரீன் ப்ளே பண்ணுறாங்க அங்கே டேரக்டருங்கிறவங்க சூஸ் பண்ணுறாங்க ஓகே இந்த கதையை இந்த திரைக்கதையை இந்த டைரக்டரை கூப்பிட்டு படம் எடுக்க வைக்கலாம் அவரோட விஷன் என்னவா இருக்குன்னு அவங்க பார்க்குறாங்க அவரை அவரை கூப்பிட்டு படம் எடுக்க வைக்கிறாங்க இப்படி தான் அங்கே இங்கே என்ன இருக்குன்னா நம்ம தான் எல்லாமே எழுத வேண்டிய நம்ம இப்போ அடுத்த ஒரு படம் எடுக்கணும்னா உங்கள்கிட்ட என்ன கதை இருக்குன்னு என்கிட்ட முதல்ல கேட்பாங்க அப்போ என்கிட்ட கதை இருக்கணும் இப்போ அந்த கதையை நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் ஓகே இந்த மாதிரி எடுத்து நம்ம நல்லா இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலான்னு டேரெக்ஷனுக்காக ஒரு கதை எழுதுகிறேன் ஒரு கதையை மட்டுமே ஸ்க்ரீன் பிளேக்காக எழுதுகிற எழுத்தாளர்களுடைய பங்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுக்கிற டைரக்டர்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு ஒரு ஸ்க்ரீன் பேர் ரைட்டராக இருக்கும் வேற ஏதாவது நாவல்கள்லேருந்து படம் எடுத்துக்கலாம்னா கூட சமகால பிரச்சனையை பேசக்கூடிய நாவல்கள் சமகாலத்தில் மீத படமாக எடுக்கலாங்கிற அளவுக்கு ஒரு நாவல்களை நமக்கு ஏன்னா இவ்வளவு படங்கள் வரதை விட ஒரு முந்நூறு படம் எடுக்கப்படுதுன்னா அவ்வளவு நாவல்கள் அவ்வளோ எழுத்தாளர்கள் இது இல்லை இனிமே கூட பார்த்தீங்கன்னா சமகால பிரச்சனை எடுத்துங்க இப்போ இந்த குட் நைட் மாதிரி ஒரு குரட்டை ஒருத்தருடைய வாழ்க்கையில என்னென்னா பண்ணுதுங்கிற ஒரு கதையோ இல்லை தாதா மாதிரி டாடா படம் மாதிரியான ஒரு கதையோ இல்ல பார்க்கிங் மாதிரி ஒரு பிரச்சனையை ஒரு நாவலா ஒரு எழுத்தாளர் எழுதி இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அவர் இன்னும் அதோட உணர்வுகள் அகலமா போயிருப்பாரு நிறையா அத படமா எடுக்கும் போது அது இன்னொரு மிகப்பெரிய உயரத்தாய் இப்பவும் அந்த படங்கள்ல மிக சிறந்த படங்கள் தான் சொல்றேன் இது ஒரு எழுத்தாளர் மனசுல தூனலியே இது இன்னுமே ஒரு ஒரு திரைக்கதை எழுத்தாளர் டைரக்டர் தான் எழுதுறாரு இப்படி ஒரு சமகால பிரச்சனை நாவல் இல்லாது வந்து ஒரு சிக்கல் தான் என்ன எனக்கு இன்னும் அது நிறைய நாவல்கள் இருக்குங்க என்ன எழுதுனா நாவல்கள் எழுதுறாங்க நிறைய பீரியடுனாவும் இருக்குது இப்போ இப்போ நீங்க ஒரு நாவல் வந்து படம் எடுக்கிறச்சு சின்ன சிப்போம் பீரியட் படமா தான் எடுக்க முடியும் இன்னைக்கு தேதில வெற்றிமாரன் சார் நிறையா எடுக்கிறாரு ஆனால் எல்லாமே பீரியடா தானே இருக்குது சமகால பிரச்சனைகள்னு பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்கு நம்ம கால எவ்வளவு எவ்வளோ நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்குது மட்டும் மட்டும்தான் வச்சு படம் எடுக்கணும் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு இளைஞர்களையோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மக்களை வச்சு ஒரு கதை எழுதக்கூடியது நாவல் எழுதக்கூடியதுங்கிறது நிறைய வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி நிறைய நாவல்கள் வருது அடாப்டேஷன் ஸ்கிரீன் பிளே நிறைய நம்ம பண்ண பண்ணா இன்னும் புதுசு புதுசாக வேற வேற ஆங்கிள் இருந்து கதை சொல்ல முடியும் இப்போ நம்ம இவங்க அவர் சொன்ன மாதிரிதான் குடும்பத்தை காப்பாத்துறது உலகத்தை காப்பாற்றுறது இந்த மாதிரியான கதைகளை எப்படி கதை ஹீரோ என்ன என்ன ஹீரோ எது எதை அச்சீவ் பண்ணாரு ஓகே ஹீரோ கடைசி இதை சால்வ் பண்ணி இது பண்ணிட்டாரு இப்படியான கதைகளை திருப்பி திரும்பி நம்ம எடுக்கும்போது அதுக்கு ஒரு லிமிடேஷன் திரும்ப இயல்பு அதுக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்மார்ட்னஸ்ஸாக ஒரு ஐடியா பண்ணி நம்ம அந்த கதையை வைக்கிறதுக்கு தான் போராடுறேன் ஆனா வேறு பக்கத்துல இருந்து ஒரு நாவலும் கதையும் வரும் பொழுது களமே வேறையா இருக்கும் கதாபாத்திரங்கள் வேற மாதிரி இருக்கும் அப்ரோச் மாதிரி இருக்கும் ஆடியன்ஸுக்கு வெரைட்டியான விஷயங்கள் கிடைக்கும் இது சொன்ன மாதிரிதான் இது ஒரு பெரிய சிஸ்டம் உருவாகணும் ரைட்டர்னு ஒரு ஏரியா மலையாள படங்கள்ல ரொம்ப முக்கியமான அவங்க ஒரு எக்கோசிஸ்டத்தை வந்து ரொம்ப காலமா உருவாக்கி வச்சிருக்காங்க படிக்கிறவங்க எழுதுறவங்க எழுதுறவங்களுக்கான அங்கீகாரம் இங்க எழுதுறவங்களுக்கான அங்கீகாரம் போதுமான அளவுக்கு கொடுக்க படம் திரை திரையெழுத்தாளர்களுக்கு ஸ்கிரீன் பிளே நம்ம கொண்டே கொடுத்தா எல்லாம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது எல்லாமே டேரக்டர் கிடைக்கும் நம்மளே டேரக்ட் பண்ணிடலாம்னு சில ஸ்கிரீன் பிளே எழுத்தாளர் ரைட் டேரக்டராக தான் மாறாங்க சில பேர் வர்றதும் இல்லை பட் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே ரை ரைட்டருக்கான அங்கீகாரம் கிடைக்கலையோ ஒரு நாவல் ஆசிரியருக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதையோ எந்த விதமான தடையும் இல்லை இன்னைக்கு வந்து இவ்வளவு சோசியல் மீடியா இருக்கிற காலத்தில் யாரும் யாரையும் வந்து இன்னைக்கு வந்து அப்படி வந்து மறைச்சு இது பண்ணிட முடியாது அதை இன்னும் நம்ம உறுதிப்படுத்தணும் டைரக்டர்ஸோ ப்ரொடியூசர்ஸோட எல்லாம் நிறைய உறுதிப்படல அது வைக்க வேணும் என்னென்னா இப்போ என் நான் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னா நான் வந்து நான் பண்ண மூணு படமே ரைட்டர் நான் கிடையாது வெளியில இருந்து தான் நாஞ்சில் நணனோட ஒரு ஒரு கட்டுரை தான் முதல் படம் ரெண்டாவது படம் ஸ்ரீனிவாஸ்க விண்ண்த்தது மூணாவது படம் வந்து ராசி அளவு பண்ணுறது இப்போ உங்களுக்கு அந்த வெரைட்டி வந்து இண்டிபென்டண்ட்டாக எடுக்கிறப்ப உங்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்கு நீங்க ஒரு ஒரு ஸ்கேலப் பண்றப்ப ஒரு ஒரு நான் அதுக்கான இருக்குதுன்ற ரைட்டர்ஸ்க்கான மலையாளத்துல வந்து பெரிய ரைட்டர் ஒரு ஒரு பெரும் படை இருக்கு இவங்களோட ஸ்கிரீன் பிளேன்னு போட்டு போஸ்ட் அடிக்கிறாங்க அப்ப ரைட்டர்ஸ்னு தனியா இருக்கிறாங்க அந்த சாய்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படி பண்றாங்க இங்க வந்து நம்மளே இப்போ இன்னொருத்தர் எழுத வச்சோம்னா கூட நம்மளே எழுதி அந்த டேரக்டர் அதை ஃபுல் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து அதை ப்ரெசன்ட் பண்ணும் ஏன்னா இங்கே இங்கே சிஸ்டம் வேறையாக இருக்குது இங்கே ரைட்டர்ஸ்க்கான ஸ்பேஸும் அவங்களோட வெரைட்டி எந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் எது எது எழுதுனாலும் இங்கே இருக்கிறக்கு ஸ்டார் ட்ரிவன் எல்லைக்குள்ளே தான் எழுதணும் நீங்கள் அப்புறம் உங்கள் மோல்டு இப்படி இருந்ததுன்னா எதை கொண்டு வந்தாலும் கடைசியில் கடைசியில் மோல்டு ஒன்று கடைசியாக ரைட்டரிங் கூப்பிட்டு வந்து இப்ப நம்ம இருக்க முடியல இது மாதிரி சரி ஹீரோ இதை காப்பாத்திர மாதிரி ஒரு படம் எழுதி கொடுன்னு ரைட்டர் கூப்பிட்டு வந்தா அவருமே இதுக்குள்ள என்ன எழுதுன்னு தெரியலேன்னு ஸ்டக் ஆயிரா கூடாது அவரே எழுதியிருக்கிற ஒரு கதையை நம்ம எப்படி வந்து அதோட இயல்பு அப்ப நீங்க ஹீரோயிசமா கதை எழுதி கொடுங்கன்னு நம்ம கேட்க முடியாது இப்ப நண்பர்கள் நேரத்து மாதிரியான நம்ம எங்களை படங்கள்லாம் சொல்றாங்க இங்க என்ன வெற்றி அடைதோ அதை தான் எடுக்க முடியும் இப்போ அந்த படத்தை இங்க உருவாக்க முடியாது இங்க அந்த படத்துக்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்க பிடிக்குமான்னு சொல்ல முடியாது சோ இங்க ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற படத்தை ஒட்டி இங்க இருக்கக்கூடிய ரைட்டர் சொல்றேன் இதுக்காக போய் வெளியிருந்து ஒரு ரைட்டரை கொண்டு முடியாது நம்ம இங்கேயே இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை பிரதிபலிக்கிற இதை பார்க்கக்கூடியவங்க தான் உருவாகி வரணும் ஒரு பாயிண்ட் மேல அது முட்டையில இருந்து கோழி வந்து இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்க பிடிக்காதனால நாங்க எடுக்காம இருக்கோம் இல்ல நாங்க எடுத்த ஆடியன்ஸ் பார்க்க மாட்டுறாங்கன்ற ஒரு இது இருக்குல்ல அந்த ஒரு ஃபைன் லைன் அது வந்து என்னன்னா ஒரு பாயிண்ட் மேல நீங்க ஆடியன்ஸுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஃபிலிம் மேக்கர்ஸா நம்ம எடுத்து ஆகணும்ன்றது ஒரு

டைரக்டர் இது கேக்குறாரு நம்ம எழுதி குடுத்துரலாம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் சொல்லி எழுதித் தரேன்னா திரும்பியும் அதேதான் வரும் நான் என்ன சொல்றது அவங்களுடைய ஓன் கிரியேஷனா ஒரு ஒரு கதை உலகத்தை அவங்க உருவாக்குறதை நம்ம திருப்பி அதுக்கு விஷுவல் பண் நினைச்சோம்னா தான் பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய ஏரியால இருந்து கொண்டு வரும் வெயிட் எங்க அந்த ஈக்கோ சிஸ்டம் எங்க இப்போ எல்லாமே உட்டோபியனா இருக்குது அதாவது அல்லது இப்போ நீங்க சொல்றவே நாவல்ல இருந்து வெயில் பாரி மாதிரி ஒரு நாவல் எடுக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா ஒரு ஹீரோட கதை தான் அது வந்து நீங்க ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு இது மாதிரி எடுக்க முடியாது அந்த மோல்டுக்குள்ளதான் எடுத்து ஆகணும் ஏன்னா அவரு எழுதுனவரே அந்த மாதிரிதான் எழுதுனது ஒரு ஹீரோ நீங்க முக்காவாசி வந்து சி நீங்க இது ஹீரோ வித் தௌசண்ட் பேசஸ் அந்த புக்கு இது அது படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது இது தெரியும் இங்க வந்து நம்ம சொசைட்டிக்கும் சரி எல்லாருக்கும் சரி ஒரு கிவன் பாயிண்ட்ல ஒரு ஹீரோன்ற ஒரு ஃபேஸ் தேவை அது வந்து எந்த விதமா வந்து நம்ம ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி இப்ப இருக்கிற கேரக்டர்ஸ் தான் அவங்கள வந்து ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு ஹீரோவா இங்க எல்லாருக்கும் ஒரு ஹீரோ தேவை ஸோ அதை வந்து நாவல்ல இருந்து அந்த டைம்லயும் நாவல்ஸ்லயும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் தான் எழுதி இருக்காங்க நிறைய அந்த மாதிரி தான் இருந்திருக்கு இங்க வந்து என்ன பிரச்சனைனா மீன் பிரச்சனைன்றது வந்து எல்லாம் நம்மளோட பர்சனல் இதுதான் எனக்கு எனக்கு என்ன நான் பிரச்சனையா பாக்குறேன்னா அந்த ஈரோஸ் ஜேர்னியும் சரி இப்போ பிரேவாட் மாதிரி ஒரு படம் பண்றதுக்கும் பிரேவாட்ல வந்து உங்களுக்கு சாங் வைக்கல அது அதுக்குன்னு அந்த படம் இங்க கிளிக் ஆகாம இருந்திடலாம் இங்க இருக்கிறவங்களும் ரசிப்பாங்க இப்போ மேக்ஸ் மாதிரி ஒரு படம் இங்க வந்து அது வந்து அந்த ஜான் அந்த ஒரு இது அதை வந்து அதுல அந்த இது வந்து ஒரு ஐட்டம் சாங் எதிர்பார்க்கல ஒரு இது ஒரு லவ் ஸ்டோரி எதிர்பார்க்கல ஒரு காமெடியன் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி இல்ல பேச காமிக்கணும்ன்ற மாதிரி எதுவுமே எதிர்பார்க்கல அவங்க வந்து படம் இதாகுது இல்லை எனக்கு அந்த மைண்ட் செட் தான் மாறணும்ன்ற நீங்க வந்து எடுங்க ஒரு ஆக்ஷன் பிலிம் எடுங்க நீங்க வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு அது படம் எடுங்க ஆனா அந்த ஜான் விட்டு வெ வெளியிருக்க இது தேவையில்லாத எலிமெண்ட்ஸ் வந்து கமர்ஷியல்ன்ற பேர்ல தேவையில்லாத எலிமெண்ட்ஸ் உள்ள வந்து சேர்க்கும் போது அது டைல்யூட் ஆயிடுது அந்த ஐடியாவே டைல்யூட் ஆயிடுது எனக்கு அதனால்தான் எனக்கு அந்த நான் ரிகரெட் பண்றது அந்த சாங் நான் வச்சிருக்க கூடாது எனக்கு அந்த மாதிரி சாங் ஏன்னா நான் அதுக்கு எகென்ஸ்டா பேசின ஒரு ஆள் இப்போ திடீர்னு நான் என் படத்துலயே அதை வைக்கும் போது என்னடா அது ஏன் யாரா இவங்க ஆடிட்டுருக்கேன் கேமராவை பார்த்து இருக்கேன் அடுத்த சீன்ல இவரு எங்கடா காணணும் இப்படி தேவை நான் அந்த மாதிரி எனக்கு திடீர்னு அது அதை வைக்கணும்ன்ற ஒரு இது வரும்போது கட்டாயம் வரும்போது அதை அக்செப்ட் பண் எனக்கு அந்த இதுதான் நான் சொல்றேன் அந்த இப்போ ஒரு இது ஒரு ஜான்வீக் எடுத்தீங்கன்னா ஜான்விக்னா ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அது அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் பிலிம் அதுல வந்து தேவையில்லாம அவருக்கு ஒரு இது கொடுத்து ஒரு இல்ல எனக்கு அது அது சொல்றேன் நீங்க எந்த படம் எடுத்தாலும் எந்த அட் நீங்க ஆஃப் படம் எடுத்தது வந்து ஆடியன்ஸ்க்கு பார்க்க தான் இப்போ இவரு இண்டிபெண்டா எடுத்தாலும் சரி நாங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம்க்கு எடுத்தாலும் சரி இதுல வந்து அவரும் வந்து என்னை எடுத்துட்டு அவரும் மட்டும் போற வெளியே அது எல்லாருக்கும் வந்து அந்த அப்ரிசியேஷன் தேவை அதுதான் இது இங்க வந்து அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கே நான் வந்து நான் எடுத்தது வந்து எல்லாம் மில் ஆஃப் த ரோட் சினிமா மாதிரி தான் நான் பார்க்குறேன் இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம அவங்களையும் ஒழுங்கா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல இவங்களையும் என்னையும் என்னால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத ஒரு தான் அப்படியே வந்துட்டு இருக்கும் சோ அப்படிதான் எனக்கு எனக்கு பிரச்சனைனா இதுதான் அந்த டீவியேஷன்ஸ் தேவையில்லாத டீவியேஷன்ஸ் எனக்கு ஒரு இது சொல்றேன் நான் பிட்ச் பண்ற டைம்ல நான் டூ தௌசண்ட் லெவன்ல ஃபர்ஸ்ட் படம் பண்ற மாதிரி தேவ்தாஸ்ன்றது இது அப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் அது நான் பேர்லாம் சொல்லல அவங்க என்னன்னா ரொம்ப இதாவே கேட்டாங்க இந்த உங்களுக்கு பட்ஜெட் இவ்வளோதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் என்னன்னா ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று வைக்கலாம் ஒரு ஐட்டம் சாங் ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு ஹீரோயின் அது மாதிரி யாராவது கூட்டணும் வந்து அது ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று வைங்க நான் கேட்டேன் அது அதை வச்சா எவ்வளோ பட்ஜெட் கிடைக்குங்க அதுக்கு வச்சா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதாவது அது வச்சா எவ்வளோ ஆடியன்ஸ் டிஃபரன்ஸ் வருவாங்கன்னு கேட்டேன் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஆடியன்ஸ் ஆச்சு டிஃபரன்ஸ் வருவாங்க நான் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஃபைவ் பர்சன்ட் காஜ் பூச்சி ஆடியன்ஸ் படம் பார்க்கவே தேவையில்லை அது பார்க்க தேவையில்லை இப்போ எல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா அந்த பாட்டு மட்டும் நல்லா இருக்கு படம் கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எனக்கு அந்த இது தேவையில்லைன்ற அந்த ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து ஆனஸ்டாக பண்ணும் காம்ப்ரமைசஸ் இருக்க தான் செய்யும் ஏன்னா நம்ம நினைச்சது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி இந்த டிவியேஷன்ஸ் இல்லாம படம் தான் என்னோட இது எந்த ஜானரில் வேலை இருக்கலாம் எவ்ளோ பட்ஜெட்டில் வேணா இருக்கலாம் ஒரு ஹீரோ க்ளோரிஃபை பண்ற மாதிரியான கதையா கூட இருக்கட்டும் எக்ஸ்ட்ராவான அந்த இதெல்லாம் தேவை இல்லைன்ற சொல்ற மாதிரி ப்யூரா ஒரு ஒரு ஜானரில் அட்டென்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ரசிப்பு தன்மையை வரல இங்க இல்லாத எடுக்க முடியும் நீங்க ஒரே படம் தான் ஏத்துக்க முடியல என்னன்னா அந்த மாதிரி வர வெளியில இருந்து வர படங்களை ரசிக்கிறாங்க அதாங்க வெளியில இருந்து வர படங்கள் இப்ப ஸ்பீடு நீங்க மலையாள படத்தை மலையாள படமாவே நம்மளால ரசிக்க முடியுங்க ஆனா அதை இங்க எடுத்து ரசிக்க முடியாது நம்ம ஊருக்கு மாத்தி ரசிக்க இல்ல நம்ம மலையாள படத்தை ஒரு மலையாள படத்தாவோ அப்படியே ஒவ்வொரு மொழியும் அந்த மொழியில பாத்து ரசிக்க நம்ம நம்ம ஏத்துக்கிறோம் அது நம்ம ஊர் படமா மாறும் போது இந்த கலாச்சார டிஃபரன்ஸ் அல்லது இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு அதை நம்ம ஆர்டிஸ்ட் படமா பாக்குறதுக்குமே கூட அவங்களுக்கு நிறைய ரசனை மாற்றங்கள் இருக்கு அதனால இங்க நம்ம என்னன்னா நம்ம எப்படி சினிமா புரிஞ்சுக்கோ இங்கே என்னெல்லாம் ஒர்க் ஆகுது எதெல்லாம் பிடித்தமானதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜனரஞ்சகமான படத்தை எடுக்கிறதான் பிளான் பண்ணுறோம் ஒரே ஒரு ஒரு ஏரியாவுக்குள்ளே போகிற ஒரு ஜானர் படமாக பியூர் ஜானரா பியூர் ஆக்ஷன் பியூர் த்ரில்லர் இன்னைக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வெளிகள் திறந்து வருது கொஞ்சம் பியூர் போகிறது ஆனால் கூட அதை குறைந்தபட்சம் அந்த எல்லாரும் பார்க்குற படமாக ஆக்குறதுல ஒரு ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது குழந்தைகளும் பார்க்கும் பிள்ளைகளும் பார்ப்பாங்க டக்குன்னு யோசிச்சு புரிஞ்சவங்களும் இருப்பாங்க

படமாக கூட குழந்தைகள் படம் எடுக்கப்படுது இல்லை அதுக்கான சூழலாம் இல்லை அதே மார்க்கெட்டிங் ஸ்டூடியோஸ் அங்கே இருக்காங்க இங்கே வந்து இப்போ அவதார் மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அவதார் மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு டாம் க்ரூஸ் தேவை ஒரு சின்ன ஒரு ஸ்மால் டைம் ஆக்டர் போடுறாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அது காசை வந்து அவங்க ப்ரொடக்ஷனில் போடணும்னு பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த பிராண்ட் அந்த ஜான் அவரோட இது சரி இப்ப அதான் இப்போ வந்து நம்ம ஊர்ல நீங்க ஒரு இப்போ இருக்கிறதே டாப் டிராக்டர்ஸ் யாராவது ஒரு பேர் நுனியும் உங்க மைண்ட்ல வச்சிருங்க அவங்க வந்து தனியா ஒரு படம் அவரோட அவங்க டிராக்டரோட கிரெடிபிலிட்டி மட்டும் வச்சு அவரால நூறு கோடி ரூபாய்க்கு படம் எடுக்க முடியாது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் தேவை இன்னைக்கு கொஞ்சம் உருவாயிட்டு வருது இப்ப இப்படி இந்த காலகட்டத்துல இப்ப என்னதான் ஆனா வந்து அதுவும் உங்களுக்கு ஒரு லிமிடேஷனோட தான் இப்போ வந்து இருக்கிறதே பெரிய நேம் நீங்க லோகேஷ் கனகராஜ் இருக்குங்க இல்ல நெல்சன் இருக்குங்க அவங்க வந்து இப்போ வந்து ஸ்டாரே இல்லாம இதே இல்லாம நான் கண்டென்ட் ரிவன் ஃபிலிம் நான் நூறு கோடி ரூபாய்க்கு எடுக்கணும்னா எடுக்க முடியாது அதை எடுக்க முடியாது அது அதுதான் இங்க சி அதுவும் ஒரு ப்ராப்ளம் சார் வாய்ஸ்ல பண்ணாரு வாய்ஸ்ல பண்ணாரு பட் வாய்ஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்போ முன்னூறு கோடி இருநூறு கோடி அந்த மாதிரி நானி பண்ணாரு அது சில பேர் தான் இது இது இருக்கு பட் அது இப்போ இருக்கிற அந்த நூறு கோடி வந்து ஒரு டிரெக்டரோட இதை மட்டும் வச்சு கிரெடிபிலிட்டி வச்சு நீங்க கஷ்டம் இப்போ அங்க வந்து இது ஜேம்ஸ் கேமரோன் பண்ணாருன்னா அவர் அந்த இது வந்து அவரோட அவரோட இது ஒரு நேம் ஒன்று இருக்கு அதை சுத்தி வந்து அந்த டெக்னாலஜிக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதை வந்து இப்படி ஒன்று இதுக்காகவே கிரியேட் பண்ணுறாங்கன்னு அங்க வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டார் கிட்ட போய் அந்த

சூரி வாட் எவர் சைடுன்னா நான் அவர் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர் அவர் இப்போ ஹீரோவா ஒரு படத்துல நடிக்கிறாருன்ற போது அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அது வந்து கூட வெற்றி மாறும் எடுக்கிறாருன்ற போது அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு நான் சொல்றது அவுட் அண்ட் அவுட் இப்போ ராஜமௌழி வந்து நானி அந்த ஈயை வச்சு படம் எடுத்தது வந்து அவர் அந்த நோன் ஃபேசஸ் எல்லாம் அந்த ஈயை மட்டும் நம்பி அவ்வளவு காசு கொடுத்து எடுத்தாரா சி அதுதான் நான் சொல்றேன் இங்க வந்து இந்த கண்டென்ட்டுக்கு செலவு பண்ணணும்ன்றது ஒரு பாயிண்ட் அதுவும் வரணும் ஒரு பாயிண்ட் அதுவும் ஒரு ஆப்வியஸ்லி இந்த ஆடியன்ஸ் அதை அக்செப்டன்ஸ் பண்ணா அது நடக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு படம் எக்ஸாம்பிள் சொல்றேன் ப்ரோ ஒன்னு மகாராஜா ஒன்னு மஞ்சுமல் பாய்ஸ் 100% இந்த ரெண்டு டைரக்டரோ ரைட்டரோ இந்த படம் 200 கோடி 100 கோடி கலெக்ட் ஆகணும்னு நினைச்சு பண்ணிரவே மாட்டாங்க மஞ்சுமல் பாய்ஸ் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எமோஷன் வர்க் ஆகும் அந்த இடத்துல கையில லூஸ் விடுறான்னு சொல்ற அமௌண்ட் மொமென்ட் வர்க் ஆகும் அந்த இடத்துல கமல் சார் பாட்டு ஒரு மொமென்ட் வர்க் ஆகும் இந்த மொமெண்ட்டை நான் வெளியில் கொண்டு போகிறேன் இந்த மொமெண்ட் எனக்கு செம் ஆக்சைட்டிங்காக இருக்குது இதனால் ஆடியன்ஸ் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற எமோஷன் மட்டும்தான் அவன் நம்பியிருப்பான் அந்த அந்த எமோஷன் நம்பினால அவனுக்கு அவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிது ஈவன் நிதிலன் கூட அவர் அவர் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயும் அந்த எமோஷன்ஸ் மட்டும் தான் அவர் பிலீவ் பண்ணியிருப்பார் ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுறோம்ல நம்மளுடைய அந்த ஒரு சொன்ன மாதிரி அந்த எமோஷன்ஸை நம்பி தான் நம்ம மேக்ஸிமம் பண்ணணும் அது பண்ணோன்னா அதுக்கான பலன் ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்குன்றதாக நான் பிலீவ் பண்ணுறேன் அண்ட் எல்லாம் நீங்கள் இப்போது உங்கள் இப்போ ஜென்ரலாக இப்போ சிங்கிள் ஜோனர் ஃபிலிம்ஸ்னு நிறைய வந்துட்டு இருக்குல்ல ஆக்ஷன் ஆக்ஷன் அந்த மாதிரி இப்போ உங்களோட படங்கள் அந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த சாங்ஸ் அந்த பேக்கேஜிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேக்கேஜிங் சொல்ல மாட்டேன் சாங்ஸ் நிறைய சாங்ஸ் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு காப்போசிட் ஆமா ஸோ சொன்னார்ல அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுலாம் பார்க்கறதுக்கு இதுவாக இருக்கும் எனக்கு வந்து ஸ்டாரில் வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் சாங் சாங் காலேஜ் காலேஜ் சாங் இருக்குல்ல அது ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் எழுதும் போது ஒரு மாதிரி தான் நானும் ரொம்ப அந்த கரெக்டா உமக்கு மாண்டேஜா இருந்துச்சு ப்ராப்பரா காலேஜில் நடக்கிற விஷயங்கள்லாம் காமிச்சு ஒரு மாண்டேஜ் சாங்காக தான் இருந்துச்சு பட் எனக்கு இப்போ இதுவும் பிடிக்கும் அது ஒரு டான்ஸ் நம்பரா மாத்தலாமே சொல்லி அந்த நான் தான் அந்த காலம் எடுத்ததை மாத்திரா சாரியா உங்க கொஸ்டின் சொல்றாருன்றதுக்காக இல்லை எனக்கு ஜெனியூனாகவே மியூசிக்கல்ஸ் பிடிக்கும் மியூசிக்கல்ஸ் வந்து நம்ம ஊர்ல அந்த மியூசிக்கல்ஸ் நம்ம ஊர்ல அந்த மியூசிக்கல்ஸ் இருந்தது எப்போ பாகவதர் வந்து மியூசிக்கல்ஸ் அந்த மியூசிக்கல்ஸ் அந்த அந்த ஜான் நம்ம இன்னும் நம்ம இவ்வளோ அப்சஸ்டா சாங்ஸ் இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இன்னைக்கு நம்ம ப்ராப்பரா ஒரு மியூசிக்கல் பண்ணலன்றான் என்னோட ஒரு குறை மியூசிக்கல் இப்போ வந்து மின்சார கன மின்சார கனவுல வந்து அந்த ஸ்ட்ராபெரி பெண்ணை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ப்ராட்வே மியூசிக் சி அந்த மாதிரி இது வந்து ஒரு செட் பீசஸ் மாதிரி பண்ணும் எனக்கு அந்த எந்த இதுவும் இல்லை பட் சென்ஸ்லெஸ்ஸாக திடீர்னு ஒரு இது வந்து ஆடும்போது ஒரு ஒருஸ்டான ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் கேமரா பாடுறது அந்த போர்த் பிரேக் பண்ணி எல்லாரும் இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் தான் நான் எனக்கு இதாக இருக்குது எனக்கு வந்து நீங்க ஒரு ப்ராப்பரா ஒரு மியூசிக்கலாக எடுக்கிறோம் ஒரு இது இப்போ சந்திரலேக்கெல்லாம் வந்து அந்த ட்ரம் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ராஜாக்கு முன்னாடி ஆடுறாங்கன்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு செட் பீஸ் சி அதுக்கான நெசசிட்டி இருக்கணும் எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் தானே தர நான் கம்ப்ளீட்டா அகைன் இது ஜானர் தான் ப்ரோ இப்ப இப்ப என்னோட ஸ்டார் பாத்தீங்களா நீங்க இப்ப ஸ்டாரை வந்து ஃபேபிள் மேன் மாதிரி எடுக்க முடியும் கரெக்ட் ஆனா நம்ம இப்ப நான் எடுத்த மாதிரி எடுக்க முடியும் இது நம்ம எடுக்கிற கால் தான் சோ இது கரெக்டா அது கரெக்டா கிடையாது கிடையாது எதுவுமே தப்பு கிடையாது எதுவுமே கரெக்ட் கிடையாது எதுவுமே சென்ஸ்லெஸும் கிடையாது சோ இட் என்ன சொல்றேன்னா லைக் இட்ஸ் பர்சனல் டேஸ்ட்

கம்ப்ளீட்டா தப்பு எனக்கு சில விஷயங்கள் ஆனா கண்டிப்பா தப்புன்னு சொல்றேன் ஐட்டம் சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப அப்னாக்சியஸான ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து அப்ப மையா குருல மையா மையா வரும் எனக்கு அது பிடிக்கல பிடிக்கல எனக்கு இல்ல சி எனக்கு வந்து எனக்கு அது ஜி வா வாட் யூ ட்ரைங் டு அச்சீவ் நீங்க ஒரு பொண்ணை வந்து அரைகுறையா ட்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு க்ளோஸ் அப் அங்கங்க அங்கங்களை காமிச்சு நீங்க க்ளோஸ் அப் வைக்கிறதுனால நீங்க என்ன அச்சீவ் பண்றீங்க இதனால வந்து பாக்குற ஆடியன்ஸ்க்கு என்ன இது வர போகுது நான் கம்மி பேக் டு மையா நான் எப்படி பாக்குறேன்னா அந்த இடத்துல அந்த ஜியாகிரஃபியை காட்டுற ஒரு இடத்து ஒரு விஷயமா காட்டுறாங்கன்ற மாதிரி எடுத்துக்கிறேன் நாங்க அப்ஜெக்டிஃபிகேஷன் நான் பாக்கல வேற சி அது அது எந்தவுடைய ஒரு பொண்ணு நடுவுல வச்சுட்டு ஒரு நூறு பேர் ஆடுறீங்க ஆடுறாங்க சரி ஆடுறீங்கன்றது ஆடுறாங்க ஆடு ஆடுறாங்க ஆடுறாங்கன்ற போது உங்களுக்கு அது ஒரு இதுதான் அது சி இப்ப நிறைய பேர் கீழ கமெண்ட்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க நீங்க வைலன்ஸ் மட்டும் காமிக்கு அது மட்டும் நல்லதானு வயலன்ஸ் வந்து சி காமன்றது எல்லாருக்கும் இருக்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு டார்க்கர் சைடு இருக்கும் எல்லாருக்கும் அந்த இது இருக்கு பட் நீங்க வந்து ஒரு 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 ஜெண்டரை வந்து நீங்க ஒரு ஆப்ஜெக்டா யூஸ் பண்றது ஒரு ஆப்ஜெக்டி ஒரு ஆப்ஜெக்டாவே மட்டும் அவங்களை யூஸ் பண்றதுன்றதுதான் எனக்கு வந்து ஒரு இதா இருக்கு அதை வந்து அதுல பெருசா எங்க ரசிப்புத்தன்மையும் தெரியல தெரியல அது ஒரு மாதிரி அது ஒரு அந்த கான்வர்சேஷன் குள்ள போனா நான் கொஞ்சம் வேற மாதிரி வர எனக்கு அதுதான் சொல்றேன் எனக்கு அந்த இதுதான் யூ டோன் நீட் தட் யூ டோன் நீட் தட் அது அந்த க்ளாமருன்றது வந்து விகின் நான் சொன்ன மாதிரி தான் அதுக்கான ஆடியன்ஸ் ரொம்ப கம்மி இது வருவாங்க அதுக்கு வருவாங்க பட் அவங்க வந்தாங்கன்னா அந்த அது மட்டும் நல்லா இருக்கு மத்தவங்க தான் இது மற்ற நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போற ஆடியன்ஸ் இல்லை சுந்தர்சி சார் கூட இன்டர்வியூ பண்ணும்போது அந்த கொஸ்டினமே கேட்டால் அவங்ககிட்ட ஏன்னா அவன் ஒரே படத்துல கடைசியில் கடைசியில் வச்சுட்டேன் நான் இந்த வாட்டி இப்போ அப்படி வச்சுட்டேன் நான் ஏன்னா

இந்த மாதிரி நம்ம பண்ணியே ஆகணும்ன்றது வந்து அது தெரியல பாதிக்கப்பட்டவரின் குரல் ஜி எனக்கு வந்து இப்போ எனக்கு செக்ஸ பத்தி படம் எடுக்கணும்னு ஆசை எடுக்க தான் போறேன் அதுல நியூடிட்டி இருக்கும் ஆனா அதுக்கான இது வேற அதுக்கான நெசசிட்டி வேற இங்க வந்து நீங்க வந்து அது நடக்குதுன்னு தெரியல ஆமா தீரன்ல கூட ஒரு பாட்டு இருக்கும் ஆனா அதான் நம்ம மனசுல நிக்காது தீரன் படம் எதுக்காக நம்ம பார்த்தா நம்ம மைண்ட்ல என்ன நிக்கு போகுது அதான் நிக்கு போது இதெல்லாம் ஒரு உதிரி மாதிரி போய் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஹெச் வி பண்ண காம்ப்ரமைசா தான் இருக்கும் அந்த சாங் சொல்லி அவரு அந்த சாங் எல்லாம் வந்து அவர் யோசிக்கிற ஒரு ஆள் இல்ல அந்த மாதிரி பண்ணும்ன்றது ஏன்னா ஐநூறு பர்சன் எனக்கு இவங்களுக்கும் தெரியும் அவர் அந்த ஒரு நெசசிட்டி இந்த வந்து இது மாதிரி ஒரு இது வச்சா இவ்வளவு ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க இதுக்கான மார்க்கெட் இருக்கு இந்த சாங்கை வச்சுட்டு ப்ரீ ரிலீஸ் ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் இத சுத்தி அந்த சாங்க சுத்தி ஒரு பிசினஸ் நடக்கும் அந்த சாங் வந்து ஒரு பாயிண்ட்ல நம்ம ஸ்கிரீன் பிளே ஒரு டிக்ட் பண்ணுவோம் இவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் எங்கேயாவது இப்ப ராக்கில வந்து எனக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் நான் இது இருந்தது வந்து அவன் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எதாவது ஒரு பார்ல போய் உட்கார்ந்துட்டு அவன் அந்த வாட்ச் கடையில போய் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வாட்ச் கடை அந்த இது ரோலெக்ஸ் மாலிங்க போற அவர் வந்து ஏதாவது ஒரு இதுல போய் உக்காரணும் ஒரு பார்ல உட்காந்துட்டு அவங்க தண்ணி அடிச்சுட்டே பேசுறாங்க பின்னாடி ஒரு பொண்ணு ஆடிட்டு எதுக்குன்னு எதுக்கு ஒரு பொண்ணு அங்க ஆடி என்ன பண்ண வரீங்க ஒன்னொன்னு இன்னொருத்தர் வந்து நீங்க லவ் ஸ்டோரியே வேணான் ஓகே அதெல்லாம் ஒன்னுது இல்ல அவன் இருந்து வெளியே வரான் வேலையில வந்து வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவன் அட்லீஸ்ட் போன்லயாச்சும் யாருக்குடியாச்சும் பேசட்டுமே

எல்லாமே பழைய அந்த காலத்து அந்த காலங்கிற போற இடத்துல இதெல்லாம் இடம்பெறுகிறது என்னமோ தெரியல சொல்கிறது சொல்றது இன்டென்ஷனலா வைக்கிறது தப்பு ஸோ இன்டென்ஷனலாக அதுக்கு கதைக்கு நீடில்லாமல் இதுதான் என்னோட என்னோட இன்டெஷன் என்னது தான் என்னோட இன்டென்ஷன் வந்து நான் இதுக்காக தான் பண்ணுறேன்ன்றது ரொம்ப புது பட் நான் ஆக்சுவலாக கேட்க வேண்டிய கொஸ்டின்னே வேற ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லி நான் மியூசிக் பற்றி கேட்க வந்தார் ஆக்சுவலி அவர் மியூசிக்கலி ட்ரீட் பண்ணலாம் சொல்லுவோம் நம்ம ஊர்ல அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இல்லைல்ல இப்போ நீங்க நம்ம ஊர்ல இப்போ வந்து மணிரஸ் மனிதர் வந்து ஒரு மாதிரி அந்த சாங் வச்சுட்டு ஒரு ஸ்டோரி சொல்றாரு இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லேருந்து தான் உங்களோட படங்கள் நான் பார்க்குற பியார் பிறமைக்காக இருக்கட்டும் எனக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அஞ்சு சாங் வைக்கணும் அஞ்சு நாலு பத்து சாங் ரெண்டு படம் பத்து சாங் வைக்கணும்ன்ற இன்டென்ஷனே கிடையாது பத்து சாங் வச்சு காட்டுற அப்படின்ற இன்டென்ஷனே கிடையாது எனக்கு பேர்ஸ்னலாக எனக்கு எழுதும் போது மியூசிக் தான் எழுதணும் அவங்க ஸோ எனக்கு எழுதும் போது மியூசிக்கில் தான் எழுத பிடிக்கும் எனக்கு அண்ட் ஆல்சோ அதுவும் ஜானருக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஒரு ஒரு த்ரில்லர் இவர் சொன்ன மாதிரி ஒரு த்ரில்லர் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்கு அதில் ஒரு சாங் கிடையாது அதில் கண்டிப்பாக கூடாது ஸோ இவ்வளோ ரொம்ப சிம்பிளான கால் தான் எனக்கு எல்லாமே மியூசிக்கெலாம் பண்ணுறது பிடிக்கும் அந்த எமோஷனல் மியூசிக்கெலாம் கன்வே பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அப்படி அதனால அப்படி பண்ணுறாங்க அதான் ப்ளஸ் ஆல்சோ டிஸ்னி மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு சாய்ஸ் தான் இந்த சினிமாவில் இப்போ லான்ஜி விட்டிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ நம்ம எவ்வளோ நாள் இருக்கிறோம் இந்த ஃபீல்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படி பார்க்கும்போது ஆஃப் லேட்டாக ஃபிலிம் லைஃப் ஸ்பேன் மீன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது வந்து ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் இல்லை இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு சில ஃபிலி மேக்கர்ஸ்க்கு தான் அந்த மணிரத்னம் அவருக்குள்ள ஒரு ஃபார்ட்டி ஒரு த்ரீ டிகேட்ஸ்க்கு மேலே போயிட்டு இருக்கு சங்கர் சார் அது மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு சில ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் இருக்குல்ல அது எதுனால நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து அந்த ஸ்பேன் ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கு இல்லையா நம்ம ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு திரும்பி பார்த்தா தான் தெரியும் யாரு அங்கே இருந்தா சொல்ல முடியாது இல்லை இல்ல ஒரு ஏன்னா நான் சொல்றது இப்போ ஒரு டென் இயர்ஸ் பேக்ல பீக்ல இருந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய ஃபிலம் மேக்கர்ஸ் இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி இல்லாத மாதிரி இருக்கு ஏன்னா அவங்களோட டிராவல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது இப்போ மணிரத்னம் சங்கர்ங்கிற டிராவல் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது நான் சொல்றது ஒரு டென் இயர்ஸ் சொல்ல வரும் பட் ஸ்டில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மணி அவருக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு தன்னைவ் ஆகிட்டே இருந்தாரு மணிக்கு கொடுத்தாரு சோ ஆக்ஷன் கேட்குறீங்களா டக்குனு செக்கர் செவன் தான் சோ ஸோ கெப்ட் அப்டேட்டிங் அவர் அப்டேட்டிங் ஆகிறதோட கூட அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்காரு என்ன நினைக்கிறதா படம் எடுக்கிறது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காரு அந்த டாபிக் வேற அவரு அதான் அவருக்கு அந்த அவர் மெயின் ஸ்ட்ரீம்லயே ஒரு இண்டிபெண்ட் ஃபில் மேக்கர் அவர் அவர் நினைச்சது தான் அவர் எடுக்கிறாரு அவர் காசு போட்டு அவரே இது பண்றாரு அவருக்கு எல்லாம் காலும் இருக்கு இந்த ஆக்டர் தான் வேணும்னா அவங்க தான் வருவாங்க இப்போ ஒன்று ஒன்று அவருக்கு இருக்குற அந்த இது இருக்கிற ரெப்யூட்டேஷன்னால வந்து நிறைய பேர் போயிடுவாங்க இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க இது எல்லாத்தையும் மீறி ஒரு ஒரு கிரியேட்டர் லாங் வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கறது தான் முக்கியமான விஷயம் அதிகமா இப்போ வரைக்கும் ஃபேபிள்மேன் அவ்வளோ வாவா இருக்குன்னா நாங்க அந்த படத்துல வர லவ் சீன்ஸ் பாருங்க ரொம்ப கான்டெம்பரரியா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் சோ அவரு தன்னோட ஹார்ட் அவ்வளவு எங்க வச்சிருக்காருன்னு அர்த்தம் சோ பேசிக்கலி அதுதான் நான் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய படிச்சுக்கிட்டே அப்டே பிசிக்கலா முடிகிற வரைக்கும் நான் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஸோ அது அந்த தான் இருக்கு ஒரு இது என்னால பிசிக்கலா வரைக்கும் நான் படம் பண்ணும் ராஜர் ஜெக்கின்ஸோட சினிமோகிராபியா இருக்கட்டும் அவங்கள என்ன வயசு அவங்களுக்கு பட் ஸ்டில் அவங்க ரொம்ப கான்டெம்பரரியா பண்றாங்க இங்கேயும் தொடர்ச்சி எங்ககிட்ட இருக்கு சங்கர் சார் ரொம்ப வருஷமா அவரும் வந்து தொடச்சி இன்னைக்கும் பீக்ல பெரிய டேரக்டர் தான்

மூணு பவுண்டரி நிறைய ஐடியாஸ் இருக்கு எது நடக்கும்னு எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அதுதான் ரியாலிட்டி

அந்த இதுதான் எனக்கு அந்த அது இது பண்ற இந்த இது இண்டிபெண்டா ஒன்னு பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அது முடிச்ச கையோட முன்னாடி பேசிட்டு இருக்க மாதிரி அவர் அந்த பயோபிக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தமிழ் சினிமாவோட மாதிரி பயங்கரமான ஒரு பெர்சன்டேஷன் அதிகமா அது எப்படி சொல்றேன் ஒரே ஒரே ஒரு ஒரே ஒரு இது சொல்றேன் அவருக்கு என்ன சொல்றனா